பாஸ் தலைவர் ஹடி அவங் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் போலீஸ் விசாரணை, ஐஜிபி தகவல். பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவங் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி 20ஆம் தேதி ஹடி அவங் வெளியிட்ட அறிக்கை 1948ஆம் ஆண்டின் நிந்தனை சட்டத்தின் 4வது விதி உட்பிரிவு 1 கீழ் மற்றும் 1998ஆம் ஆண்டின் தொடர்பு பல்லூடக சட்டத்திற்கு எதிராக இருப்பதால் அவர் மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ரசாருடின் கூறினார். எனினும் ஹடி அவங் உடல் நலமின்றி இருப்பதால் அவரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது அவர் உடல் தேறி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. நேற்று திரங்கானு மாராங்கில் உள்ள மஸ்ஜித் ருசிலாவில் வெள்ளிக்கிழமை தொழுகை உரையை சுமார் 1 மணி நேரம் ஹடி அவங் ஆற்றியதாக கூறப்பட்டது. இம்மாதம் 27ஆம் தேதி சிலங்கூர் மாநில பாஸ் தலைவர் டத்தோ அப்துல் ஹலீம் மூலமாக ஹடி அவங்கிற்கு மேன்மை தங்கிய சிலங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா தமது அதிருப்தியை தெரிவிக்கும் கடிதத்தை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாயகம் திரும்பும் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு உள்துறை அமைச்சர் வலியுறுத்தி. முறையான ஆவணங்கள் இன்றி நாட்டில் தங்கியிருக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுமார் 60,000 தொழிலாளர்கள் சட்ட நடவடிக்கை எதுவுமின்றி அபராதத்தை மட்டும் செலுத்திவிட்டு நாட்டிலிருந்து வெளியேறி தங்களது தாயகத்திற்கு திரும்பும் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி உள்துறை அமைச்சர் சைஃபுரி நசுத்தூன் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டு உள்ளார். நேற்று மதியம் வரை தாயகம் திரும்பும் திட்டத்தில் பங்கேற்பதற்கு ஆவணத்தை கொண்டிருக்காத 848 பேர் பதிவு செய்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாயகம் திரும்பும் நடவடிக்கைக்காக வெளிநாட்டினர் எந்தவொரு தரகர்களின் சேவையை நாடாமல் நேரடியாக குடிநுழைவு அலுவலகத்திற்கு வந்து தங்களது பெயரை பதிந்து கொள்ளும்படியும் சைஃபுடின் கேட்டுக்கொண்டார். தாயகம் திரும்புவதற்கு எந்தவொரு தரகர்களின் சேவையை நாட வேண்டாம். இந்த விவகாரத்தில் 3ஆம் தரப்பான தரகர்களின் சேவையை பயன்படுத்துவதை அரசாங்கம் விரும்பவில்லை. நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அல்லது முறையான பெர்மிட் இல்லாதவர்கள் முக்கியமான துறைகளில் வேலை வாய்ப்பின் கீழ் வேலை செய்வதற்கு மற்றொரு திட்டம் உள்ளது. ஆனால் ஆவணங்கள் எதுவும் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்கள் சுயமாக தங்களது தாயகத்திற்கு திரும்புவதற்கு அனுமதிக்கும் திட்டம் நேற்று முதல் இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று சைஃபுடின் கூறினார். இணைய ஊடகங்களை முடக்கும் திட்டம் இல்லை. நாட்டில் இணைய ஊடகங்களை முடக்கும் எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோசுரி சைஃபுடின் நசுத்தியன் கூறினார். நாட்டில் இணைய ஊடகங்களை கட்டுப்படுத்த அச்சு இயந்திரங்கள் வெளியீடுகள் சட்டம் 1984 திருத்தும் முயற்சியை அமைச்சு மேற்கொள்ளவில்லை. அப்படி வரும் குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். இந்த சட்டம் பற்றி விவாதங்கள் நடந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தற்போதுள்ள சட்டத்தின் மீறல்களுக்கான அபராதங்களை அதிகரிப்பதற்கான அம்சங்களை உள்ளடக்கியதாக கூறினார். இணைய ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான திருத்தங்கள் நிச்சயமாக எங்கள் ரேடாரில் இல்லை. மேலும் எந்த ஒரு தரப்பினரிடமிருந்தும் அத்தகைய பரிந்துரைகள் வரவில்லை. குறிப்பாக ஊடக சபை அமைப்பதற்கு தமது அமைச்சு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர் இன்று ஊடக அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கல்வி கடனை திரும்ப செலுத்தாதவர்களின் புகைப்படங்களை முகநூலில் பிடிபிடிஎன் வைரலாக்குகிறது. பிடிபிடிஎன் எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் உயர்கல்வியை முடித்துவிட்டு காணாமல் போன கடன் வாங்கியவர்கள் மீது காணாமல் போனவர்கள் போஸ்டர் வடிவில் ஒரு கிண்டலான இடுகையை வெளியிட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணி அளவில் பதிவேற்றப்பட்ட இடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டால் தயவுசெய்து டேக் செய்து சமாதானப்படுத்தவும், காணாமல் போன கடனாளிகளை அவர்களின் பிடிபிடிஎன் கடனை திருப்பி செலுத்த செய்யவும் என்ற செய்தியும் அந்த போஸ்டர் கொண்டிருந்தது. பிடிபிடிஎன் கல்வி கடனை திருப்பி செலுத்தாத தங்களுக்கு தெரிந்தவர்களை குறியிட நெட்டிசன்களை அழைக்கும் ஒரு விளக்கம் இடுகையில் இருந்தது. உங்களில் யாருக்காவது இப்படி மறைந்து போகும் நண்பர்கள் இருக்கிறார்களா? அவர்களை கீழே டேக் செய்யுங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.